3.5 de 6 de 2019. அதாவது மிகவும் கொடூரமான வன்முறைகள், மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டால் சில வேளைகளில் வடக்கில் இருக்கின்ற ஒரு சாரம் தான் இதில் மிகவும் தீவிரமாக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். So it's important to find out what are issues here. There will be incentives for people in the south to at least not put obstacles. ஆகவே நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகளை அடையாளப்படுத்துங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்தால் தெற்கில் இருப்பவர்கள் ஆதரவளிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் அவர்கள் இதுக்கு தடங்கள் தடுக்காமல் ஒப்ஸ்டக்கள் தடங்கள் பண்ணாமல் இருப்பாங்கள் என்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்த இயலுமான்னு பாருங்கள். So perhaps one issue to consider is issue of corruption. சில வேலைகளில் நீங்கள் பார்க்கலாம் ஊழல். Because this is about gross human rights violations. இது வந்து மனித உரிமைகள் சம்பந்தமான பொறிமுறை. But if you're talking about the past in general, corruption is also part of the past. And it's also a violation of the rights of the people. ஆனால் நீங்கள் வந்து கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது ஊழல் லஞ்சம் என்றதும் ஒரு என்ன அதுவும் ஒரு அநியாயம் தான். Because the money that the family in power stole is money that should have been used for schools, for health, for roads, for a number of activities to benefit the people. அதாவது அவர்கள் திருடிய அல்லது களவாடிய பணம் அமைப்பதற்கு அல்லது போடுவதற்கு அல்லது ஆஸ்பத்திரிகள் கட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம் தானே. அவையும் சமூகம் இழந்த பணம் தான். Sometimes people are ready to forget about human rights violations, but corruption really, really makes them very angry. சில வேளைகளில் மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக அவர்கள் கொஞ்சம் சரி அதை பற்றி இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்து அவர்கள் மிகவும் ஒரு கோபப்படுவாங்க. I'm pretty sure that some people in the south voted against Mahinda not because of human rights violations but because of corruption. எனக்கு தெரியும் தென்பகுதியில் சில மஹிந்தாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவங்களுக்கு மனித உரிமைகளுக்கு இருக்கிற ஆசையினால் இல்லை, உடலுக்கு எதிராக வாக்களிக்கணும் என்றதுக்காக அந்த வாக்களிப்பாங்க. So if there is any way to say that corruption can be part of this mechanism, or that corruption is part of the entire treatment of the past, that there has to be a special prosecutor for corruption, or some mechanism to get the money that is in Dubai or in other places, that should be also demanded to the government. ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான ஊழல் மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதில் ஓரளவு உள்வாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் பல பல கோடி காசு ரூபாயில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் திரும்பி கொண்டு வரதுக்கெல்லாம் இந்த மெக்கானிசத்தை பாதிக்கலாம் போன்ற அந்த ஒரு வடிவமைப்பில் அந்த மாதிரியான சில ஏற்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் சில வேளையில் அதுக்கு பறந்து பெற்ற ஒரு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். And that's also important because corruption was also part of the war. And அது முக்கியம் என்னென்றால் யுத்தத்தில் இந்த ஊழல் லஞ்சம் Can you imagine how much corruption has there been in the army for purchasing of weapons? Or how much corruption is there in the traffic of lands when they displace people? In principle, because corruption is a crime, and also tactical, because corruption can help talk to other people who feel different. உடலும் ஒரு குற்றம் என்ற அடிப்படையில் அதை உள்வாங்குகிற அதே நேரத்தில் ஒரு தந்திரோபாயமாக என்ன அதற்குள் வந்த மற்றாக்கள் என்ன மற்றாக்கள் நெய்வாங்கள் என்ற ஒரு தந்திரோபாய காரணத்திற்காகவும் நீங்கள்